நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜசுவாமி ஆலயத்தில் ஆண்டாள் நீராட்டு உற்சவம், சிறப்பு அலங்காரத்தில் காட்சி கொடுத்த ஸ்ரீ கோதை நாச்சியார். ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் ரா 10 வைபவமாக நடந்த வேடுபறி உற்சவம். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் திருவாய்மொழி திருநாள், மன்னார்குடி ராஜகோபாலனாக தாயார்களுடன் வலம் வந்த ஸ்ரீ பார்த்த சாரதி. திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் கோவிலில் மகா மிருத்யுஞ்சய மந்திர ஜப வேள்வி, ஏராளமானோர் பங்கேற்பு. தூத்துக்குடி ஆழ்வார் திருநகரி ஆதிநாதர் ஆலய ராபத்து, சிறப்பாக நடைபெற்ற திருமங்கை ஆழ்வார் திருவிளையாடல். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் திருப்பதியில் உள்ள ஸ்ரீ கோவிந்தராஜசுவாமி ஆலயத்தில் ஸ்ரீ ஆண்டாள் நீராட்டு உற்சவம் வைபவமாக நடைபெற்று வருகிறது. இம்மாதம் 13 வரை 7 நடைபெறும் உற்சவத்தில் இன்று அதிகாலை ஸ்ரீ கோதைராச்சியார் பல்லக்கில் எழுந்தருளி மேளதாள மங்கள வாத்தியங்கள் முழங்க திருவீதி உலா கண்டருளினார். பின்னர் ஸ்ரீ ராமச்சந்திர புஷ்கரணி நீராட்டம் மண்டபத்தில் எழுந்தருளிய ஆண்டாள் தாயாருக்கு ஏகாந்தமாக அபிஷேகம் ஆஸ்தானம் நடத்தினர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். திவ்ய தேசங்களின் முதன்மையான திருச்சி ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வரும் ஏகாதசி ராபத்து உற்சவத்தின் 8 வேடுபறி உற்சவம் நடைபெற்றது. 8 மாலை தங்க குதிரை வாகனத்தின் மேல் உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாளை எழுந்தருளச் செய்து மூலஸ்தானத்திலிருந்து சுமந்து வந்தனர். நாழிகேட்டான் வாயில் மற்றும் ஆரியப்படால் வாயில் வழியாக பிரகாரங்களை சுற்றி வந்தார் ஸ்ரீ நம்பெருமாள். மணல்வெளியில் ஸ்ரீ திருமங்கையாழ்வார், ஸ்ரீ நம்மாழ்வார் மற்றும் ஸ்ரீ ராமானுஜர் உற்சவ மூர்த்திகள் சுவாமியை தரிசித்தபடி இருக்க எண்ணற்ற பக்தர்கள் நடுவே உற்சவருக்கு வையாளி சேவை நடத்தப்பட்டது. வண்ண பட்டாடைகள் அணிந்து காசு மாலை, அர்த்தச்சந்திர பதக்கம், நீலநாயக்க பதக்கம் ஆகியவற்றுடன் முத்துப்பாண்டி கிரீடம் சூடிக்கொண்டு இடது கையால் குதிரையை பிடித்து ஈட்டியுடன் சுவாமி திருக்காட்சி தந்தருளினார். முன்னும் பின்னும் வலமும் இடமும் சென்று வையாளி சேவை கண்ட ஸ்ரீ நம்பெருமாளை ஏராளமான பக்தர்கள் தரிசித்தனர். பிரபந்ததாரர்கள் உற்சவர் முன்பு பாராயணம் செய்ய கேடயம், உறைவாள் உள்ளிட்ட போர் கருவிகளுடன் சுவாமி பக்தர்களுக்கு தரிசனம் தந்தருளினார். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் நடைபெற்று வரும் திருவாய்மொழி திருநாளை முன்னிட்டு தாயார்கள் சமயத்து பார்த்தசாரதி விசேஷ அலங்காரத்தில் திருவீதி புறப்பாடு கண்டருளினார். ஆலய மாட வீதியில் உற்சவர் ஸ்ரீ நம்மாழ்வார் வெண்பட்டுடுத்திக் கொண்டு மலர் மாலைகள் மற்றும் முத்துக்கள் பதித்த கிரீடமணிந்து எதிர் சேவை சாதித்தபடி முன்னே செல்ல பிரபந்ததாரர்கள் ஸ்ரீ மணவாள மாமுனிகள் அருளிய உபதேச ரத்னமாலை பாசுரங்களை சேவித்தபடி வந்தனர். இரு குடைகள் பிடித்தபடி ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுடன் உற்சவர் ஸ்ரீ பார்த்த சாரதியை தங்க கேடயத்தில் நிறுத்தி அழைத்து வந்தனர். பசு சுவாமியின் திருப்பாதங்களை வருடியபடி இருக்க திருமுடியில் மயில் பீலியும் சூரிய சந்திர பதக்கங்களுடன் கலிங்கத்துராயும் அணிந்து உச்சி பிள்ளையுடன் நாகாபரண பூச்சடையும் தாங்கி மஞ்சள் பட்டாடை கட்டிக்கொண்டு கையில் வேத்திரம் எனும் சாட்டை கொண்டு ஸ்ரீ ராஜகோபால சுவாமியாக திருக்காட்சி தந்தருளினார் உற்சவர் பார்த்த சாரதி. உபய நாச்சியார்களும் விசேஷ அலங்காரத்தோடு சுவாமியின் இருபுறம் எழுந்தருளி காட்சி தந்தனர். மாடவீதியில் சர்வ அலங்காரத்துடன் உலாவந்த தெய்வங்களை பின்தொடர்ந்தபடி வேத கோஷ்டியினரும் வர பக்தர்கள் சேவித்து அருள் பெற்றனர்.
திருநெல்வேலியில் புகழ்பெற்ற அருள்மிகு காந்திமதி அம்பாள் சமேத நெல்லையப்பர் சுவாமி திருக்கோவிலில் உலக நன்மை வேண்டி மகா மிருத்யுஞ்சய மந்திர ஜப வேள்வி வளர்க்கப்பட்டது. இதை முன்னிட்டு சிவாலய வளாகத்தில் உள்ள மூலவர் சன்னதியின் முன்பிருக்கும் மகா மண்டபத்தில் நவ கலசங்களுடன் பல்வேறு கலசங்களை சிறப்பாக அலங்கரித்து பிரதிஷ்டை செய்திருந்தனர். குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோம பூஜையை துவக்கினர். சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்களை ஓதியபடி ஹோமத்தை சிறப்பாக வளர்த்தனர். குண்டத்தில் பல்வேறு மூலிகை பொருட்களை இட்டு ஹோமம் வளர்க்கப்பட்டது. ஆலய வளாகத்தில் சிவனடியார்கள், பக்தர்கள், பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் அமர்ந்து மகா மிருத்யுஞ்சய மந்திரத்தை ஜபித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரில் உள்ள ஆதிநாதர் திருக்கோவிலில் ராபத்து வைபவத்தை முன்னிட்டு வேடுபறி உற்சவம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு ஆலய உள் வளாகத்திலிருந்து தங்க குதிரை மீது உற்சவர் பொலிந்து நின்ற பிரான் கையில் ஈட்டி ஏந்தியபடி வெளியே எழுந்தருளினார். செண்டை வாத்தியங்கள், கோவில் யானை, வெண்குதிரைகள் முன்னே செல்ல திருவீதி புறப்பாடு நடைபெற்றது. சிறுவர் சிறுமியர்கள் சிலம்பாட்டம் ஆடி சுவாமியை வரவேற்றனர். இதையடுத்து மாட வீதியில் வலம் வந்த பெருமாள் மற்றும் திருமங்கையாழ்வார் ஆகியோர் ஓடி வர நிற்க என கள்வருக்கு பயந்தது போல் திருவிளையாடல் நடத்தப்பட்டது. சுவாமிக்கு தொண்டு செய்தே தன் செல்வத்தை இழந்த திருமங்கை மன்னர் கைங்கரியம் செய்ய நினைத்து வழிபறி கொள்ளையில் ஈடுபட்டார். திருமங்கை ஆழ்வாரை ஆட்கொள்ள விரும்பிய பெருமாள் தம்பதி சமேதராக வந்து தன் செல்வத்தை பறிக்கொடுக்கும் வேடுபறி வைபவம் நடத்தப்பட்டது. இந்த நிகழ்வை அரையர்கள் மற்றும் அர்ச்சகர்கள் பக்ஷிராஜன் சன்னதி முன்பு எழுந்தருளிய உற்சவர் எதிரே நின்று பாடலாக பாடினர். ஏராளமானோர் இந்த வைபவத்தை கண்டு பக்தி பரவசம் அடைந்தனர். கோதை பிறந்த ஊர், கோவிந்தன் வாழும் ஊர் என போற்றப்படும் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோவிலில் ஸ்ரீ கோதை நாச்சியார் மார்கழி நோன்பு நோற்பதற்காக வடபத்ர சாயி பெருமாளிடத்தில் அனுமதி பெறுகிற பிரியாவிடை உற்சவம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு ஆலய மண்டபத்தில் உற்சவர் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை கேடயத்தின் மேல் எழுந்தருளச் செய்து தீபாரதி காண்பித்தனர். மகாலட்சுமியின் அம்சமான ஸ்ரீ ஆண்டாள் சாயக்கொண்டை கிரீடமணிந்து காதணிகளுடன் பலவித ஆபரணங்களும் காசு மாலைகளும் சூடிக்கொண்டு சர்வாபரண பூஷிதையாக திருக்காட்சி தந்தருளினார். நாச்சியார் முன்பு வாத்தியக்காரர்கள் நாதஸ்வர மேளதாளங்களை இசைத்தனர். இதையடுத்து பக்தர்கள் புடைசூழ கோதை நாச்சியாரை ஆலய உள் வளாகத்திலிருந்து சுமந்து வந்தனர். தொடர்ந்து தீப்பந்தங்கள், மங்கள சின்னங்கள் முன்னே செல்ல இரு குடைகள் பிடித்தபடி ஸ்ரீ ஆண்டாளை வீதிவலமாக திருமுக்குளம் அருகே உள்ள எண்ணெய் காப்பு மண்டபத்திற்கு அழைத்து வந்தனர். ஏராளமானோர் சூடிக் கொடுத்த சுடற்கொடியாளுக்கு ஆரத்தி சமர்ப்பித்து வழிபட்டனர். பிரபந்ததாரர்கள் பாசுர பாராயணம் செய்தபடி பின்தொடர்ந்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளையில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி ஆலயத்தில் ஆண்டாள் திருக்கல்யாணம் நடைபெற்றது. முன்னதாக மங்கள வாத்தியங்களுடன் சிறுமியர்கள் ஆண்டாள் வேடம் அணிந்தும் பக்தர்கள் பல்வேறு சீர்வரிசை பொருட்களை ஏந்தியும் ஊர்வலமாக வந்து கோவிலை அடைந்தனர். அங்கு ஸ்ரீ ராதாகிருஷ்ணன் திருவுருவத்தை வண்ணப்பொடிகள் மற்றும் மலர்கள் கொண்டு அலங்கரித்திருந்தனர். மேடை மீது ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாருடன் உற்சவர் ரங்கமன்னாரை எழுந்தருளச் செய்து திருமண வைபவத்தை துவக்கினர். மந்திரங்கள் ஓதியபடி கோதை நாச்சியாருக்கு திருமாங்கல்ய தாரணம் செய்தனர். தொடர்ந்து அட்சதை தூவி மாலை மாற்றுதல் வைபவம் நடத்தப்பட்டது. நிறைவாக கல்யாண கோலத்தில் காட்சி கொடுத்த உற்சவர்களுக்கு மகாமங்கள ஆரத்தி சமர்ப்பித்தனர். சென்னை மேற்கு சைதாப்பேட்டையில் அமைந்துள்ள ஸ்ரீ பிரசன்ன வேங்கட நரசிம்ம பெருமாள் தேவஸ்தானத்தில் நடைபெற்று வரும் ராபத்து உற்சவத்தின் ஒரு பகுதியாக சுவாமி விசேஷ அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதையொட்டி கோவில் உள் வளாகத்தில் உற்சவர் பெருமாளுடன் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களை மேடை மீது எழுந்தருளச் செய்திருந்தனர். சுவாமிக்கு பட்டாடை கட்டி பலவித ஆபரணங்கள் அணிவித்து திருமுடியில் தலைப்பாகையும் சூட்டி கேடயமும் சாட்டையும் தந்து ராஜமன்னாராக அலங்கரித்திருந்தனர். வெண்பட்டு உடுத்திக் கொண்டு தாயார்களும் அருகே எழுந்தருளியிருந்தனர். ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரையும் சுவாமியின் அருகே நிறுத்தியிருந்தனர். விசேஷ அலங்காரத்தில் காட்சி கொடுத்த பெருமாளுக்கு திருநாமங்கள் கூறி துளசியால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து பன்னிரு ஆழ்வார்கள் மற்றும் ஆச்சாரியார் பெருமக்கள் உற்சவ மூர்த்திகளை மேடைகளில் கொலுவிருக்கச் செய்து நீராஜனம் சமர்ப்பித்து சுவாமியின் சடாரி கொண்டு மரியாதை செய்தனர்.
தொடர்ந்து பிரபந்தம் செய்வித்த அத்தியாபக கோஷ்டியினர் சுவாமி தரிசனம் செய்த பக்தர்களுக்கு தீர்த்த பிரசாதம் வழங்கப்பட்டது. மன்னார்குடியில் 7 சிவாலய உற்சவ மூர்த்திகள் ஒரே இடத்தில் சங்கமிக்கும் சப்தமூர்த்திகள் சங்கமம் விமர்சையாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு தேரடி பகுதிக்கு ஜெயங்கொண்ட நகர் திருக்கோவில், திருப்பார்கடல் காசி விஸ்வநாதர், அருள்மிகு அண்ணாமலைநாதர், ஸ்ரீ காமாட்சியம்மன் சமேத ஏகாம்பரேஸ்வரர், அருள்மிகு மீனாட்சியம்மன் உடனுரை சொக்கநாத சுவாமி, ஹரித்ராநதி காசி விஸ்வநாதர், திருநீலகண்டேஸ்வரர் கோவில்களிலிருந்து உற்சவ மூர்த்திகளை சிறப்பாக அலங்கரித்து அழைத்து வந்தனர். பிறகு சப்தமூர்த்திகளையும் வரிசையாக நிறுத்தி கோவில் யானை செங்கம்மா வலம் வந்து வணங்கியது. சங்கு முழங்க கைலாய வாத்தியங்கள் நாதஸ்வர மேளதாளங்களுடன் செங்கம்மா சாமரம் வீசியபடி சுற்றி வந்ததும் தெய்வங்களுக்கு ஒரே சமயத்தில் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் 7 நடராஜர் உற்சவ மூர்த்திகளையும் ஒரு சேர தரிசித்து பக்தி பரவசம் அடைந்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்ற திவ்யதேச கோவிலான திருவேளுக்கை ஸ்ரீ அழகிய சிங்கப்பெருமாள் ஆலயத்தில் புனர்பூச நட்சத்திர உற்சவம் நடைபெற்றது. ஆலயத்தில் உள்ள ஆழ்வார் ஆச்சாரியார் மண்டபத்தில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மணர் சகித ஆஞ்சநேயர் உற்சவ மூர்த்திகளுக்கு பட்டாடைகள் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். உற்சவ மூர்த்திகளுக்கு தூபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டி நைவேத்தியம் சமர்ப்பித்தனர். தொடர்ந்து சிறிய திருவடிக்கு சுவாமியின் சடாரியால் மரியாதை செய்ததும் தெய்வ தரிசனம் செய்த பக்தர்களுக்கு சடாரி சாதிக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் அல்லூர் பனங்காடி அருகே பிரண்டைக்குளம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு செந்தில் ஆண்டவர் திருக்கோவிலில் மூலவருக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. 4 திருக்கரங்கள் கொண்டு நின்ற திருமேனியோடு அருளும் மூலவர் செந்தில் ஆண்டவருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பலவித திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்க விருந்தாக நடத்தினர். பிறகு அழகனுக்கு சந்தனக்காப்பு சாற்றி முத்தாபரணத்துடன் ருத்ராட்ச மாலையும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்கரித்தனர். வேலுடன் அழகாக காட்சி தந்த மூலவருக்கு கோபுர தீபம் காட்டி திருநாமங்கள் கூறி அர்ச்சித்து பஞ்சகற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். ஈரோடு மாவட்டம் நசியனூரில் இருக்கும் பெருமாள் கோவிலில் மூலவருக்கும் உற்சவ மூர்த்திகளுக்கும் சிறப்பு அலங்கார ஆராதனை நடைபெற்றது. வண்ணமலர் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த மூலஸ்தானத்தில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களோடு எழுந்தருளியிருந்த மூலவருக்கு தங்க கவசத்துடன் கிரீடமணிவித்து வண்ண நறுமண மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். சங்கு சக்கரதாரி நெற்றியில் திருநாமம் கொண்டு அபயம் காட்டியபடி அருள் பாலிக்க பல்வேறு தீப ஆரத்திகள் காண்பித்தனர். கோவில் வளாகத்தில் அலங்கரிக்கப்பட்ட பந்தலின் கீழே மேடை மீது உற்சவ மூர்த்திகளை எழுந்தருளச் செய்து தீப ஆரத்திகள் காட்டப்பட்டன. சுவாமிக்கு வெண்பட்டும் தாயார்களுக்கு வண்ணப்பட்டாடைகளும் கட்டி கிரீடங்களுடன் ஆபரணங்கள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். அபயம் காட்டியபடி திருக்காட்சி தந்த உற்சவரையும் மூலவரையும் பக்தர்கள் கண்ணார கண்டு சேவித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில் உள்ள அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் உற்சவர் நடராஜருக்கு அபிஷேகம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் அபிஷேக பீடத்தின் மீது மாணிக்க வாசகர், சிவகாமி அம்மை ஆகியோருடன் உற்சவர் ஸ்ரீ நடராஜமூர்த்தியை எழுந்தருளச் செய்து அபிஷேகத்தை துவக்கினர். ஆடல் நாயகனுக்கு பலவித திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் செய்து தீபம் காண்பித்தனர். திரளான பக்தர்கள் அபிஷேக சேவையில் பங்கேற்று பக்தி பாடல்களை பாடி தரிசனம் செய்தனர். திண்டிவனம் அருகே அனந்தமங்கலத்தில் உள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் மார்கழி உற்சவம் வைபவமாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த ஆலயத்தில் சுவாமி சன்னதி முன்பு கன்றுடன் கூடிய பசுவை நிறுத்தி கோபூஜை செய்தனர். பிறகு பரமபத வாசல் கதவுகளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து திறக்கப்பட்டதும் தாயார் சமேத உற்சவரை வெளியே அடைத்து வந்து கற்பூரம் காண்பித்தனர். ஸ்ரீதேவி பூதேவி சமேத்தராக உற்சவர் பெருமாள் அபயம் காட்டியபடி உலாவர மங்கள வாத்தியங்களுடன் கோவிலை சுற்றி அழைத்து வந்தனர். பெண்கள் உற்சவர் முன்பு பாடல்கள் பாடி கோலாட்டம் ஆடினர். தாயார்கள் சமேத்த உற்சவரை விசேஷமாக அலங்கரித்திருந்தனர். பிரம்மாண்ட திருவுரு கொண்டு சுதை சிற்ப வடிவில் சுவாமியை நித்தமும் கைகூப்பி தொழுதபடி ஸ்ரீ ஆஞ்சநேயர் எழுந்தருளி இருக்க மூலவர் ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு தீபாரதி காட்டப்பட்டது.
அபயம் காட்டியபடி ஸ்ரீ மகாலட்சுமி தாயார், கிளியேந்தியபடி ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் ஆகியோரும் சிறப்பு அலங்காரத்தில் தனித்தனி சன்னதிகளில் அருள் பாலித்தனர். புன்னகை தவழும் திருமுகம் கொண்டு சர்வாபரணங்கள் அணிந்து மூலவர் காட்சி தர உற்சவர்களையும் அவர் முன்பு எழுந்தருளச் செய்திருந்தனர். இதையடுத்து செண்டை வாத்தியங்களுடன் உற்சவமூர்த்திகளின் திருவீதி புறப்பாடு நடைபெற்றது. கும்பகோணத்தில் மகாமகம் தொடர்புடைய 12 சிவாலயங்களிலிருந்து ஸ்ரீ நடராஜர் உற்சவமூர்த்திகள் ஒரு சேர எழுந்தருள ஏராளமானோர் தரிசித்து அருள் பெற்றனர். இதையொட்டி அருள்மிகு ஆதி கும்பேஸ்வரர் சுவாமி ஆலயத்தின் கீழராஜ வீதியில் அருள்மிகு ஆதி கும்பேஸ்வரர், ஸ்ரீ காசி விஸ்வநாதர், ஸ்ரீ நாகேஸ்வரர், அருள்மிகு வியாழ சோமேஸ்வரர், ஸ்ரீ அபிமுக்தேஸ்வரர், ஸ்ரீ கௌதமேஸ்வரர், அருள்மிகு கோட்டீஸ்வரர், ஸ்ரீ ஆதிக்கம்பட்ட விஸ்வநாதர், ஸ்ரீ பானபுரீஸ்வரர், ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வரர், அருள்மிகு அமிர்தகடேஸ்வரர், ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரர் ஆகிய 12 சிவாலயங்களிலிருந்து சிவகாமி உடனுரை நடராஜர் உற்சவ மூர்த்திகளை விசேஷமாக அலங்கரித்து அடைத்து வந்தனர். பலவித வாகனங்களில் உலா வந்த நடராஜ மூர்த்திகளை பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து வரவேற்றனர். சர்வ அலங்காரத்துடன் திருக்காட்சி தந்த உற்சவ மூர்த்திகளுக்கு மலர்கள் தூவி அர்ச்சித்து ஆர்த்தி காட்டப்பட்டதை பக்தர்கள் ஒரு சேர தரிசித்து பரவசமடைந்தனர். மயிலாடுதுறையில் இருக்கும் ஸ்ரீ பரிமள ரங்கநாதர் ஆலயத்தில் ராபத்து உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த ஆலயத்தின் உள்ளே உற்சவர் பெருமாளுக்கு பட்டு வஸ்திரத்தால் போர்வை போர்த்தி ஆலய உள் வளாகத்திலிருந்து கைத்தலமாக ஏந்தி வந்தனர். சுவாமி முன்பு பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தபடி இருக்க உற்சவ மூர்த்தியை கேடயத்தில் நிறுத்தி அழைத்து வந்தனர். பிறகு பட்டு வஸ்திரம் களையப்பட்டு சர்வாபரணங்களுடன் காட்சி தந்த சுவாமியை சொர்க்கவாசல் வழியே சுமந்து வந்தனர். அலங்கார பிரியன் சர்வாபரண பூஷிதனாக கையில் செங்கோல் ஏந்தியபடி திருக்காட்சி தந்தருள ஏராளமானோர் நீண்ட வரிசையில் காத்திருந்து வழிபட்டனர். நாமக்கல் அடுத்த திருச்செங்கோட்டில் 63 விழா விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக அருள்மிகு கைலாசநாதர் கோவிலில் நால்வர் பெருமக்கள், வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான், ஸ்ரீ விநாயகர் உற்சவ மூர்த்திகளுக்கு கற்பூரார்த்தி காண்பித்தனர். இதையடுத்து 63 நாயன்மார்களை அலங்கரிக்கப்பட்ட கைப்பலகைகளில் நால்வராக நிறுத்தி ஊர்வலம் புறப்பட்டனர். பெண்கள் பக்தி பாடல்களை பாடி கோலாட்டம் ஆடி கைலாய வாத்தியங்கள் சங்கு முழங்க வண்ணமின் விளக்குகளாலும் மலர் பிரபையாலும் அலங்கரிக்கப்பட்ட வாகனங்களில் பஞ்சமூர்த்திகள் முன்னே செல்ல 63 நாயன்மார்கள் வீதி உலா விமர்சையாக நடைபெற்றது. சிவனடியார்கள் பக்தி பாடல்களை பாடியபடி வீதி வலம் வந்த உற்சவ மூர்த்திகளை பரவசத்துடன் தரிசித்தனர். கரூரில் புகழ்பெற்ற ஸ்ரீ அபயப்பிரதான ரங்கநாதர் திருக்கோவிலில் ராபத்து உற்சவம் நடைபெற்றது. முன்னதாக வாகன மண்டபத்தில் உற்சவருக்கு ஆரத்தி காண்பித்ததும் பல்லக்கில் அமர்த்தி சுமந்தபடி வந்தனர். சுவாமிக்கு பட்டாடைகள் கட்டி பதக்க ஆபரணங்களுடன் மாங்காய் ஹாரம் தங்கு கிரீடம் சூட்டி மலர் பிரபை நிறுத்தி கற்கள் பதித்த பாத கவசம் அணிவித்து ராஜதர்பார் அலங்காரம் செய்திருந்தனர். கோவிலின் விழிப்பிரகாரத்திற்கு உற்சவரை சுமந்து வந்து ஆலய பிரகாரத்தை சுற்றி வந்தனர். பிறகு உள் வளாகத்தையும் வலம் வந்ததும் சுவாமியை கோதை நாச்சியார் சன்னதி முன்பு எழுந்தருளச் செய்தனர். பிறகு மாலை மாற்றுதல் வைபவம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து சுவாமிக்கு ஒய்யாளி சேவையும் நடத்தி நாச்சியாரின் மாலையை அணிவித்தனர். தொடர்ந்து சுவாமியின் மலர் மாலை கோதைக்கு அணிவிக்கப்பட்டது. பின்னர் ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க உற்சவமூர்த்திக்கு தீபம் காண்பித்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. திண்டுக்கல்லில் கோவில் கொண்டிருக்கும் அருள்மிகு திருலிங்கேஸ்வரருக்கு மார்கழி சோமவாரத்தை முன்னிட்டு விசேஷ அலங்கார ஆராதனை நடைபெற்றது. இதை முன்னிட்டு மூலவர் லிங்கேஸ்வரனுக்கு திருமுகம் வைத்து ஜடாமுடியும் பலவித ஆபரணங்கள் பூட்டி விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். அழகாக காட்சி கொடுத்த அருள்மிகு திருலிங்கேஸ்வரருக்கு கோபுர தீபம் கும்ப தீபத்துடன் பல்வேறு தீபங்கள் காண்பித்தனர். முக்கண் முதல்வன் திருமுகம் கொண்டு அருள் பாலிக்க ஏராளமானோர் தரிசனம் செய்து அருள் பெற்றனர். திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி மார்க்கத்தில் உள்ள அருள்மிகு கோடி விநாயகர் ஸ்ரீ குருவாயூரப்பன் திருக்கோவிலில் ஹோம பூஜையுடன் மூலவருக்கு அபிஷேக அலங்கார ஆராதனை நடைபெற்றது. முன்னதாக ஆலய வளாகத்தில் மேடை மீது பிரதான கலசத்தையும் பல்வேறு கலசங்களையும் பிரதிஷ்டை செய்து
பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோம பூஜையை துவக்கினர். மந்திரங்கள் ஓதியபடி குண்டத்தில் சமித்துகளுடன் நெய் சேர்ப்பித்தனர். பக்தர்கள் மூலிகை பொருட்களை கோவிலை சுற்றி எடுத்து வந்ததும் வேத பண்டிதர்கள் குண்டத்தில் திரவியாகுதியுடன் பலவித மூலிகை பொருட்கள் ஆகியவற்றை சேர்ப்பித்து பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். இதையடுத்து மூலஸ்தானத்தில் தாமரை பீடத்தின் மேல் நின்றருளும் ஸ்ரீ குருவாயூரப்பனுக்கு பால், தயிர் உள்ளிட்ட பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகம் செய்து ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து சுவாமிக்கு சந்தன காப்புடன் ரத்ன அங்கி அலங்காரம் செய்து பஞ்சகற்பூர ஆரத்தி கோபுர தீபம் காண்பித்தனர். கோவிலில் சுதை சிற்பமாக எழுந்தருளியுள்ள ஸ்ரீ வேங்கடேச பெருமாளுக்கும் ஆரத்திகள் காட்டப்பட்டன. விசேஷ அலங்காரத்தில் காட்சி கொடுத்த ஸ்ரீ குருவாயூரப்பனை ஏராளமான பக்தர்கள் கண்ணார கண்டு தரிசித்து அருள் பெற்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு தென்பாலாற்றங்கரையில் அமைந்துள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் ராபத்து வைபவம் நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுடன் எழுந்தருளியிருந்த உற்சவர் பெருமாளுக்கு ஆரத்திகள் காண்பித்தனர். சுவாமிக்கு எதிர் சேவை சாதித்த ஸ்ரீ நம்மாழ்வாருக்கும் ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் பரமபத வாசல் வழியாக ஸ்ரீதேவி பூதேவி சமேத உற்சவர் பெருமாளை அழைத்து வந்தனர். ஸ்ரீ நம்மாழ்வார் எதிர் சேவை சாதித்தபடி முன்னே செல்ல பிரகார புறப்பாடு நடைபெற்றது. பிறகு கோவில் மண்டபத்தில் உற்சவ மூர்த்திகளை கொலவிருக்கச் செய்து தீபம் சமர்ப்பித்தனர். திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே திருமங்கலம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு லோகநாயகி அம்பாள் சமேத சாமவேத ஈஸ்வரர் ஆலயத்தில் 108 சங்காபிஷேக பூஜை நடைபெற்றது. இதை முன்னிட்டு பக்தர்கள் பல்வேறு மூலிகை பொருட்களை ஆலய பிரதட்சணமாக எடுத்து வந்தனர். மூலவர் சன்னதி முன்பு பிரதான கலசங்களை பிரதிஷ்டை செய்து நெல் மீது 108 வெண்சங்குகளை வைத்து பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி பிரதிஷ்டை செய்தனர். தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்களை ஓதியபடி குண்டத்தில் பல்வேறு மூலிகை பொருட்கள் சமித்துகள் சேர்ப்பித்து ஹோம பூஜையை செய்தனர். ஏராளமான பக்தர்கள் இதில் பங்கேற்று பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் கோவில்பத்து பகுதியில் உள்ள ஸ்ரீ கோதண்டராம சுவாமி ஆலயத்தில் உற்சவ மூர்த்திகள் விசேஷ அலங்காரத்தில் பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினர். முதலில் மூலவர் ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. முத்தங்கி அலங்காரத்தில் காட்சி கொடுத்த ஸ்ரீ சீதாராம லட்சுமணர் சகித ஆஞ்சநேயர் உற்சவர்களுக்கும் ஆரத்தி சமர்ப்பித்தனர். ஏராளமானோர் தெய்வங்களை தரிசித்தபடி இருக்க விசேஷ அலங்காரத்தில் காட்சி தந்த உற்சவருக்கு திருநாமங்கள் கூறி உதிரை பூக்களால் அர்ச்சனை செய்தனர். நிறைவாக சுவாமி தரிசனம் செய்த பக்தர்களுக்கு தீர்த்த பிரசாதம் வழங்கப்பட்டது. மன்னார்குடியில் உள்ள அருள்மிகு ஊமை காளியம்மன் கோவிலில் 18 ஆண்டு சுமங்கலி திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. மூலஸ்தானத்தின் வெளியே வீற்றிருக்கும் விநாயகருக்கும் முருகப்பெருமானுக்கும் வெண்பட்டு கட்டி சந்தன குங்குமம் இட்டு அலங்கரித்திருந்தனர். மூலவர் காளிகாம்பாளுக்கு புதுப்பட்டு சேலை கட்டி வெள்ளி கவசங்களுடன் கண்மலர்களும் தீஜ்வாலை கிரீடமும் சூட்டி மலர்பிரபை நிறுத்தி அலங்காரம் செய்திருந்தனர். ஏராளமான பெண்கள் மங்கள பொருட்களுடன் திருவிளக்குகளை வைத்து பூஜைகளை துவக்கினர். மஞ்சளால் விநாயகர் பிடித்து கணபதி பூஜை செய்ததும் அம்மனாக பாவித்த திருவிளக்கிற்கு அர்ச்சனை செய்தனர். ஸ்ரீ மகாலட்சுமி திருவிளக்கு அம்மன் திருமுகம் வைத்து அலங்கரித்திருந்தனர். பஞ்சமுக விளக்குகளுக்கு பக்தி ஸ்ரத்தையுடன் குங்குமத்தால் அர்ச்சனை செய்தனர். நிறைவாக திருவிளக்குகளுக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் அனுப்பம்பட்டு கிராமத்தில் உள்ள ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலயத்தில் மூலவருக்கு அபிஷேக அலங்கார ஆராதனை நடைபெற்றது. 4 திருக்கரங்கள் கொண்டு எழுந்தருளியுள்ள மூலவர் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேக பொடி, பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் செய்து தீபம் காண்பித்தனர். பிறகு சுவாமிக்கு வெண்பட்டு கட்டி காசு மாலை, பலவித ஆபரணங்கள், லட்சுமி பதக்கம் ஆகியவற்றுடன் கவசங்களும் கிரீடமும் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். சங்கு சக்கரதாரி இடது கையால் பக்தர்களை வாவென்று அழைத்து வலது திருக்கரத்தால் தனது திருவடிகளை சரணடையுமாறு சொல்லும் கோலத்தில் அருள் புரிந்தார். தனி சன்னதியில் வீற்றிருக்கும் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார், ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் ஆகியோருக்கும் சிறப்பு அலங்காரம் செய்திருந்தனர். இதையடுத்து மூலவர் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து தீபம் காண்பித்ததும் தாயார்களுக்கும் ஆரத்தி காட்டப்பட்டது.
பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் பெருமாளை தரிசித்து வழிபட்டனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜசுவாமி ஆலயத்தில் ஆண்டாள் நீராட்டு உற்சவம், சிறப்பு அலங்காரத்தில் காட்சி கொடுத்த ஸ்ரீ கோதை நாச்சியார். ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் ரா 10 வைபவமாக நடந்த வேடுபறி உற்சவம். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் திருவாய்மொழி திருநாள், மன்னார்குடி ராஜகோபாலனாக தாயார்களுடன் வலம் வந்த ஸ்ரீ பார்த்த சாரதி. திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் கோவிலில் மகா மிருத்யுஞ்சய மந்திர ஜப வேள்வி, ஏராளமானோர் பங்கேற்பு. தூத்துக்குடி ஆழ்வார் திருநகரி ஆதிநாதர் ஆலய ராபத்து, சிறப்பாக நடைபெற்ற திருமங்கையாழ்வார் திருவிளையாடல். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ஸ்மராமி ஹரே வெங்கடேஷ பிரசீத பிரசீத, பிரியம் வெங்கடேஷ பிரயச்ச பிரயச்ச.